வணக்கம். இன்றைய சிறுகதை தோற்றம். ஒரு சயின்டிஸ்ட் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. போகும்போது கார் டயர் பஞ்சர் ஆகிருது. பக்கத்துல கடை எதுவுமே இல்லை. அதனால அவரே டயரை கலட்டி ஸ்டெப்னி மாட்டுறாரு. எல்லா போல்ட்டையும் கலட்டி வச்சுட்டு ஸ்டெப்னியை எடுக்க போகும்போது கால் தடுக்கி கீழே விழ. அதனால போல்ட் எல்லாம் உருண்டு போய் பக்கத்துல இருக்க சாக்கடையில விழுந்துருது. என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கப்போ பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்க ஒருத்தர் அந்த பக்கமா வர்றாரு. இவர் தான் சரியான ஆளுன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. எடுத்து தந்தா பணம் தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எடுத்து தர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதை விட ஈஸியான ஒரு வழி இருக்குது. மற்ற மூணு டயர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு போல்ட்டை கலட்டி நாலாவது டயரில் மாட்டினீங்கன்னா மெக்கானிக் கடை வரைக்கும் போயிடலாம், அதுக்கப்புறம் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சயின்டிஸ்ட்டுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த ஈஸியான வழி நமக்கு தோணாமல் போயிடுச்சே, இவரை போய் குறையா நினச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு, உயிர் இல்லாத பறவையோ எறும்புக்கே உணவு. நேரமும் சூழலும் எப்போ வேணால் மாறலாம். அதனால் யாரையுமே எப்பையும் குறைவாக மதிப்பிடாதீங்க. நம்ம அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.